என்ன யோசிக்கிறார்? ரோகி, நீ ஒரு மனிதனா? சாதாரணமான மனிதன் அல்ல, பாக்தாத் தேசத்து புதிய பாதுஷா. பாதுஷா, அந்த பதவிக்காகவா இத்தனை படுகொலை? உன் சுயநலத்திற்காகவா இந்த ரத்த வேட்டை? இது வேட்டை அல்ல, இது அரசியல் விளையாட்டு. அரசியல்? உன் அக்கிரம செயலுக்கு பெயர் அரசியல், சூழ்ச்சி கோட்டைகளை நீ ஆடும் சூதாட்டத்திற்கு பெயர் அரசியல். அப்படித்தான் சரித்திரம் சொல்லுகிறது. சண்டாளா, என் உப்பை தின்று வளர்ந்த நீ இந்த வயதான காலத்தில் என்னை வஞ்சிக்க வேண்டும்? ஆமா. அட பாவி, திட்டுவதில் பயனில்லை. இதோ இந்த பத்திரத்தில் நீர் கையெழுத்திட வேண்டும். பத்திரமா? ஆமா. ஆத்திரப்படாதீர், நிதானமாக படிப்பார். பாக்தாத் நகர மக்களுக்கு பாதுஷா ஜலாலுதீன் அறிவிப்பது, நாமும் எமது மனைவியும் மக்கா யாத்திரை புறப்பட்டிருப்பதால். யாத்திரை? யாத்திரை? இந்நாட்டின் ஆட்சி பொறுப்பை எமது நம்பிக்கைக்கு பாத்திரமான வசீர் காசிம் ரசீவிடம் ஒப்படைப்பதோடு அவரையே இளவரசனின் பாதுகாப்பாளராகவும் நியமித்திருக்கிறோம். இது எமது ஆணை, இது நான் கையெழுத்திட வேண்டும். உம்முடைய கையெழுத்தை கொண்டுதான் இந்த நாட்டின் தலையெழுத்தை மாற்றி அமைக்கப் போகிறேன். முடியாது, ஒரு காலம் முடியாது. பாதுஷா, வீணாக காலத்தை கடத்தாதையும் மரியாதையாக இதில் கையெழுத்திடும். இல்லை, இனிமேல் இந்த கத்தியும். Thank you.
மனைவி மட்டுமல்ல ஒரு மந்திரியும் கூட. கையும் நீ மகா புத்திசாலி. ஆத்திரத்தில் உன்னை நான் ஏசி விட்டேன். கோபித்துக் கொள்ளாதே. குழந்தை கொண்டா இளவரசன் போக்கற்ற மக்களின் கண்ணை மறைக்கும் போலி இளவரசன். இவனை கொண்டே எல்லா காரியங்களையும் நான் சாதித்து விடுகிறேன். Thank you.
நீ மட்டும் ஆடி ஐயாவை குஷிப்படுத்தி அப்புறம் அவர் உங்ககிட்ட எப்படி நடந்துக்கிறாருன்னு கனவுல கூட நினைக்க முடியாது. நீ சும்மா இரு, அவள் ஆடட்டும். Thank you.
சலோ சலோ இத்தகைய கலைஞானம் உனக்கு இருக்கும் என்று நான் நினைக்கவே இல்லை நீ என்னை மயக்கி விட்டாய் பயப்படாதே நீ அதிர்ஷ்டக்காரி இல்லை நான் அடிமை ஆமா இனிமேல் நீ எனக்கு நிரந்தரமாக அடிமைதான் எங்கேக்காரன் என்ன ஒண்ணும் இல்லைங்க உடம்புல பூச்சி மழையா பேர்பட்ட சமயத்துல இங்க வரக்கூடாதுன்னு உனக்கு தெரியாது எப்ப வருவாங்களா இந்த மாதிரி ஆபத்தான சமயத்துல வந்து உதவி செய்யறதா இவருக்கு பழக்கம் எல்லாம் வெளியே போ நீங்க ஏதாவது பேசியிருந்தால் அதற்காக உண்மையிலேயே வருத்தப்படுகிறேன் அதோடு
இந்த உதவியை நான் ஒரு நாள் மறக்க மாட்டேன். நானும் இந்த நிகழ்ச்சியை அவ்வளவு சீக்கிரத்தில் மறந்து விட மாட்டேன். சரிதா? அது என் எஜமானன் வந்து விட்டான். இனியும் நான் இங்கிருந்தால் உங்களுக்கு கூட ஆபத்து நேரிடும். அவன் முரடு. என்னை பற்றி கவலைப்படாதே, நான் பார்த்துக் கொள்வேன். வேண்டாம், நீங்கள் நல்லவர்கள், உங்களுக்கு ஒரு தீங்கும் நேரிடக் கூடாது. நான் வருகிறேன். என்ன செய்துகிட்டு இருக்க? வந்து பணம் வாங்கினேன். பணம்? இதுக்காக இவ்வளவு நேரம்? உனக்காக நான் எங்கெல்லாம் தேடுறது? என்ன முதுகுல அடிக்கிறீல, வலி தாங்கல, கூடாரத்துல இருந்து எடுத்து கட்டிட்டு வந்துட்டேன். ஆமா, இத கேளு, வக வகையா தேடுற பணத்தை புக புகையா ஆக்குற எந்திரம் இந்த அதையும் தேவையில்ல. சீக்கிரம் அதெல்லாம் பொறுக்க. நாட்டிலே பிறந்தும் வறுமையால் தாக்கப்பட்டு வரி வசூலிக்கு வந்த உங்கள் ஆட்களால் சிதைக்கப்பட்ட ஒரு ஏழை குடும்பம். வரி கொடுக்க முடியாது என்று சொல்லியிருப்பீர்கள், அப்படித்தானே? முடியாது என்று சொல்லவில்லை சர்க்கார், முடியவில்லையே என்றுதான் முறையிட்டோம். அதற்கு அந்த கல்லஞ்சர்கள் எங்கள் குடிசை குளிர்ச்சியதோடு என் செல்வத்தை, என் குல விளக்கை, என் ஒரே ஆதரவை அந்த இடத்திலேயே இந்த கத்தியால் தூக்கி கொண்டு விட்டார். கதியத்து என் மருமகளை பாருங்கள், மணமேடையில் பூசி உள்ள மண் உலர்வதற்கு முன்னாலேயே தன் கணவனை இழந்த இந்த அவலையை பாருங்கள். இவளுக்கு யார் சர்க்கார் பதில் சொல்லுது? யாரை கேட்கிறாய்? அவள் கொடுத்து வைத்தது அவ்வளவுதான். கொடுத்து வைத்தது அவ்வளவா? இந்த பதிலை கேட்பதற்காக சர்க்கார் உங்களிடம் ஓட ஓடி வந்தோம். ஏன் மாமா துடிக்கிறீர்கள்? பொறுப்பற்ற ஒரு ஆட்சியிலே வேற எதைத்தான் எதிர்பார்க்க முடியும்? வேலையை பயிரை தின்னும்போது அதை யாரால் என்ன செய்ய முடியும்? அளவோடு பேசு. உங்கள் அக்கிரமம் அளவு கிடந்து நிற்கும்போது எங்கள் வார்த்தைக்கு அளவு வேண்டும். குடியிருப்பவனே, நான் இந்நாட்டு குடிமக்களில் ஒருத்தி. கோணல் ஆட்சியை பற்றி குறை கூற எங்களுக்கு உரிமை உண்டு. அப்படியெல்லாம் பேசாது, சும்மா இருங்கள் மாமா. ஈடு வேண்டி வந்தவர்களும் நேர்மையுடன் நடக்க தெரியாது. இவருக்கு ஒரு அரண்மனை, ஒரு ஆராய்ச்சி மணி, ஒரு அத்தாடி மண்டபம். நிறுத்து, இனி நீ பேசினால் உயிரிழக்க நேரிடும். நீ சொல்வதென்ன? தானே செத்துக்கொண்டுதான் இருக்கிறேன். கண்ணிய வந்து இருக்க வேண்டிய குலுவில் கரடி அமர்ந்தா என்னை போன்றவர்கள் வாழவா முடியும்? இவர்களை பிடித்து கட்டுங்கள். நெருங்காது, நெருங்கிட்ட நாடு ஒரு சுடுகாடு. அங்கிருப்பவர்கள் எல்லோருமே நடைப்பிழங்கள். நடமாடுவதை விட நிம்மதியாக நானே சமாதி அடைந்து விடுகிறேன். நாட்டிற்கு வேண்டிய எல்லா நன்மைகளையும் செய்துவிட்டேன். ஆனால் இது ஒன்றுதான் செய்யவில்லை. தற்கொலை செய்து கொள்ள வேண்டியதற்கு தனிப்பட்ட இடத்தை நான் அமைக்க வேண்டும். ஒட்டுகின்ற இந்த ரத்தம் எல்லாம் உன்னை கொல்லாமல் விடாது. இவர்களை எடுத்துச் செல்லுங்கள். அபு அபு, பாத்தியா பாத்தியா, இந்த அக்கிரமத்தை ஒரு இளவரசி வெளியே வரான்னா அதுக்காக மக்களை எல்லாம் இப்படியே ஆட்டு வந்த மாதிரி அடிச்சு வரட்டுது. இவங்களுக்கு நாம தான் புத்தி போடணும். Thank you.
ولكن هذا هو المكان الذي يجعل هذا المكان 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 يجعل நான் வரும் பாதையில் நீ நின்றதே தவறு நீ என் கால்ல விழுந்தே தவறு ஏய் என்னது சிரிக்கிறீங்க இதுக்கு யார் தெரியுமா நூரே பாக்தாத் சம்சீரே சங் ஆலா அஸ்ரத் அரேபியா சிங்கம் ஹாசிம் ரஜவி அவர்களின் ஏக புதல்வி இளவரசி ஜுபேதா இவ்வளவுதானா இவர் யார் தெரியுமில்ல நூரே பாக்தாத் சம்சீரே சங் ஆலா அஸ்ரத் உங்கள் ஜம்பத்தை பங்கம் செய்ய வந்த தங்கம் எங்கள் ஆபு என்னும் சிங்கம் யாராக இருந்தாலும் சரி இப்போது என்னிடம் மன்னிப்பு கேட்க வேண்டும் நான் செய்த குற்றம் அதை கேட்க உனக்கு உரிமை இல்லை அப்படியானால் எனக்கு ஆணையிட உனக்கும் அதிகாரம் இல்லை மீண்டும் சொல்லுகிறேன் நான் இளவரசி நாம் எல்லோருமே இந்த நாட்டு மன்னர்கள் தான் நீ ஒரு குடப்பக்காரன் இல்லை புரட்சிக்காரன் ஏய் நீ சும்மா இரு இளவரசியை திட்டுவதா புரட்சி திட்டவில்லை திருத்துகிறேன் இந்த அப்பரை பிடித்து கட்டுங்க அவ்வளவு சுலபமா நடக்குமா நம்மில் யாரும் காதலிப்பதோ திருமணம் செய்து கொள்வதோ கூடாது இது நமது வாழ்நாள் மீது ஆணை தலைவர் ஆபு
நிர்பந்தம் தவிர்க்க முடியாத நிலைமை. நான் சொல்லாமலே வர நேர்ந்தது. அப்படி என்ன அவசரம்? எல்லாம் உனக்காகத்தான். யாரோ உயிர் மனிதர்கள் வீதியிலே உன்னிடம் மரியாதை குறைவாக நடந்தார்களா? அதை கேள்விப்பட்டதும் என்னால் பொறுக்கவே முடியவில்லை. தேசத்தின் இளவரசி கேவலம் பாதையிலே போகும் பஞ்ச பயர்கள் பரிகசிப்பதால் என் கோள்கள் துடித்தன, புருவங்கள் நடுங்கின, அங்கமெல்லாம் மாறத் தொடங்கின. எடுத்தேன் வாளை, இதோ புறப்பட்டு விட்டேன் அந்த பதர்களை பறிவாங்க. அப்படியா? அதற்கு இங்கேன் வர வேண்டும்? காரணம் இருக்கிறது. அந்த புத்தர்களை நான் பார்த்திராததால் அவர்களின் அடையாளத்தை உன்னிடம் அறிந்து போகலாம் என்று வந்தேன். அவங்க அடையாளம் நமக்கு எதுக்கு? நாம தான் ஏற்கனவே சந்திச்சிருக்கிறோமே. ஓஹோ, அவர்கள் உங்களையும் விட்டு வைக்கவில்லையா? யார் சொன்னது? வாள் வீரன் என்று பேர் பெற்ற என்னிடமா வாழாட்ட முடியும்? அவர்களின் கோட்டத்தை அடக்காவிட்டால் நான் ஒரு இளவரசனாக இருந்துதான் என்ன பிரயோஜனம்? ஒரு பிரயோஜனம் இல்லைங்க. எல்லா இடத்துலயும் தேடியாச்சு, மோதிரத்தை மட்டும் காணும். அப்படியா? ஆமாமா, என்னோட நகை போன மாதிரி இதையும் அவங்கதான் திருடி இருக்கணும். உங்கள் நகைகளையும் கொண்டு போய் விட்டார்கள். என்ன அக்கிரமம்! அந்த திருட்டு பயன் மாற்றம் இப்போது என் கண்களிலே அக. யாரடா நீ? அதற்குள்ளாக மறந்து விட்டாய்? மறக்கல, சும்மா மறக்கிறாரு. பேசாதே. சுபேதா, இவன் தானே அந்த திருடன்? ஆமா, பிடியுங்கள் இவனை. அதுதான் நடக்காது. பெண்களிடம் வீரம் பேசும் இந்த வேடிகளாயனை பிடிப்பது அதிகார போதையிலே அத்துமீறி நடக்கும் இருமாப்புக்காரி. மக்களை மாக்களாக மதிக்கும் உன் மமதிக்கு மருந்து கொடுக்கத்தான் வந்திருக்கிறேன். மரியாதையாக பேசு. மரியாதை? ஆளப்படுபவர்களை ஆட்டு மந்தைகளாக நடத்தும் ஓநாய்களுக்கா மரியாதை? அறநெறி அற்றவர்களாய், ஆட்சி முறை தவறியவர்களாய் நீங்கள் இருக்கும் வரையில் மக்கள் அகராதியில் மரியாதை என்று சொல்லையே பார்க்க முடியாது. வாய்க்கு வந்தபடி பேசுகிறான், வேடிக்கையா பார்க்கிறீர்கள்? என்னென்ன வாழையா வீசுவார்கள்? உங்களுக்கு மானம் இல்லை? உங்கள் அரண்மனைத்துவத்துக்கு அது கிடையாது. அந்த புறத்துக்குள் வந்து ஆனவமா பேசுகிறாய்? என்னென்ன விளையாடவா வந்திருக்கிறேன்?
உன்னை என்ன செய்கிறேன் பா.
அயோக்கியங்கிறது எனக்கு பின்னாலதான் தெரிஞ்சது. அதுக்கு அப்புறம் தான் நான் இதை பிடிச்சேன். இப்ப நான் அவன் கூட இருந்திருந்தா என்ன கதி ஆயிருக்கும். இவன் எதுக்கு அபுவ பத்தி கேக்குறான்? அதானே ஒருவேளை என்னையா அவன் மேல எனக்கு ஆசைதான். ஐயோ, அவனோட பேசுவேன், பழகுவேன், முடிஞ்சு அவனையே கட்டிக்கிறேன். அதுக்கு இப்ப நீ செய்ய போற சக்கனம் காக்கா கருணிச்சான் கணவன் அப்படின்னு கட்டிக்கிட்டான். அவன் உன்னை காசு கொடுத்து விலைக்கு வாங்கியிருக்கிறான். நானு நீ இன்னொருத்த மாதிரி ஆசை வச்சிருக்க ஏன்னா என் மனசு மணி வேலை கொடுத்து வாங்கியிருக்கிறேன். அதுவுக்கு ஒரு வேலை பால் கொடுக்கலையா? இந்த பொண்ணு நம்ம வழிக்கு கொண்டு வராது போட்டு இருக்கேன். என்ன தாத்தா நீ சும்மா எல்லாம் வீட்டுக்கு கூட்டிட்டு போ, ஒரு வழிக்கு வந்துடும். போலாம்
எப்படி முறைச்சு பாக்குறேன்னு நான் முறைக்கா பாக்குறேன் பிரியமா ரசிச்சு பாக்குறேன் பேசாம இரு நானா பேச நீ தான் பேச பெரிய பம்பா இல்ல போச்சு இங்க வந்தது ஏய்யா இங்க வேற தனி அறியா கிடையாதா இது தனி அறியா அதாவது நம்ம ரெண்டு பேரை தவிர வேற யாரும் வர முடியாது அட நீ என்னையா எப்ப பார்த்தாலும் உன்னையும் கூட சேர்த்துக்கிற நீ இருந்தா எனக்கு தூக்கமே வராது அப்ப ரொம்ப நல்லதா போச்சு நம்ம ரெண்டு பேரும் முழிச்சுக்கிட்டு ஏஜிக்கிட்டே இருப்போம் நீ பேசிக்கிட்டே இரு நான் தூங்கிட்டே இருக்கேன் யாருக்கு டிமிக்கி கொடுக்க பாக்குறே எங்கே ஓடுறே சொல்லு யாருக்கு டிமிக்கி கொடுக்க பாக்குறே எங்கே ஓடுறே சொல்லு தூக்கும கயிறு என்னிடம் இருக்கு சும்மா எழுந்தே நில்லு ஓ பாச்சா ஒண்ணு பலிக்காதிங்கே வேகம் காட்டு பூனை போல் முழிக்கிற திருட்டு பெண்ணே கொட்டி நான் வாங்கி இருக்கிறேன் கண்ணே கண்ணு பொண்ணு நீயே கட்டழகன் நானே உன்னை இப்ப விட்டு விடுவேனோ சும்மா கயிறு என்னிடம் இருக்கு சும்மா எழுந்தே நில்லு ஓ பாச்சா ஒண்ணு பலிக்காதிங்கே வேகம் யாருக்கு டிமிக்கி கொடுக்க பாக்குறே எங்கே ஓடுறே சொல்லு இதுவரை ஏகங்கள் இருக்கு எனக்கு அதிலே தனியிடம் தருவேன் பீவி உனக்கு அதிசயம் எதுக்கு ஆத்திரம் எதுக்கு இது ரொம்ப சகஜம் எனக்கு சும்ம கயிறு என்னிடம் இருக்கு சும்மா எழுந்தே நில்லு ஓ பாச்சா ஒன்று பலிக்காதிங்கே வேகம் யாருக்கு டிமிக்கி கொடுக்க பாக்குறே எங்கே ஓடுறே சொல்லு காடிய பார்த்து தயங்குது உனது மனசு நாடிய தொட்டு பாரு தெரியும் என் வயசு மோட எண்ணாதே மோடி பண்ணாதே இருந்தா உனக்கு புதுசு சும கயிறு என்னிடம் இருக்கு சும்மா எழுந்தே நில்லு ஓ பாச்சா ஒன்னும் பலிக்காதிங்கே வேகம் யாருக்கு டிமிக்கி கொடுக்க பாக்குறே எங்கே ஓடுறே சொல்லு சும கயிறு என்னிடம் இருக்கு சும்மா எழுந்தே நில்லு சரினா என்ன உன் மனசையும் விலை கொடுத்து வாங்குறீங்கிற கோபமா நீங்க ரொம்ப குறும்புக்கார பேர்வை பாபா நீங்க வரக்கூடாது நீங்க வெளியே போயிடுங்க ஏன் ஏன்
பேசாமல் பேசும் உன் விழிகளில் இருந்து நீ என்னை விலக்கவும் முடியாது, நான் விலகவும் மாட்டேன். சந்தேகிக்காது சரீனா, கரடி புலிகளின் கடுமையான குரல்களுக்கெல்லாம் கவலைப்படாது. ஒரு கரும் குயிலின் கீதத்திலே கலங்கிவிட்டவன் தான் பேசுகிறேன். பாக்தாத் வீதிகளிலே எத்தனையோ பாவையர்களை சந்தித்திருக்கிறேன், அரண்மனை அந்த புறங்களிலே எத்தனையோ அழைகளை பார்த்திருக்கிறேன், ஆனால் அவர்களெல்லாம் என் மனதை கவர்ந்து விடவே. எங்கிருந்தோ வந்தவளாகி நீ ஒருத்திதான் என் பேச்சு மூச்சிலுமே கலந்து. உன்னை மறக்க முடியுமா என் பொன்வந்து? எப்படி நம்புவது? இதெல்லாம் வெறும் ஆசை வார்த்தையாக இருக்கக்கூடாது. ஆசை வார்த்தை பேச வரவில்லை. நம் அன்பு திருமணத்தை பற்றி உன் அபிப்பிராயத்தை தெரியத்தான் வந்திருக்கிறேன். மன்னிக்க வேண்டும், உங்கள் பெருந்தன்மையை போற்றுகிறேன், களங்கமற்று உங்கள் காதலை கும்பிடுகிறேன். ஆனால் வேதனையோடு சொல்கிறேன், நீங்கள் ஒரு திருடனாக இருக்கும் வரையில் என்னை மணந்து கொள்ளவே முடியாது. சரீனா? ஆம், திருடுவது தவறு. குற்றவாளியை கணவனாக கொள்ள என் மனம் இடம் கொடுக்கவில்லை. திருடனுக்கும் தொண்டனுக்கும் வேறுபாடு தெரியாமல் பேசுகிறார். ஏழைகளின் பசியை போக்க பாடுபடுவது தவறா? உங்கள் நோக்கத்தை நான் குறை கூறவில்லை, ஆனால் அதற்காக நீங்கள் கையாளும் முறையைத்தான் கண்டிக்கிறேன். நாங்கள் எந்த லட்சியத்துக்காக பாடுபட்டுக் கொண்டிருக்கிறோமோ அதைத்தான் நீயும் சொல்லுங்க. சர்வ ஜாக்கிரதையாக நடந்து கொள்ள வேண்டும். நல்ல தண்ணீர் இருக்கக்கூடிய அத்தனை இடங்களிலும் இந்த விஷத்தை கலந்துவிட வேண்டும். இதன் விளைவு பொது ஜனங்களுக்கு குடிதண்ணீர் கிடைக்காமல் விலை கொடுத்து அரண்மனையிலிருந்தே பார்க்க வேண்டும். அருமையான திட்டம் சார். இதனால் நமக்கு நிறைய பணம் கிடைக்கும். அது மட்டுமல்ல, விஷத்தை கலந்தது ஆபூதான் என்பது எல்லோருக்கும் அறியப்படி செய்யப்பட்ட அற்புதமான திட்டத்திற்கு ஒரே கதில் இரண்டு பறவைகள். திட்டம் நிறைவேறாவிட்டால் நீதான் மூன்றாவது பறவையாக இருப்பாய். சர்க்கா, ஆமோதித்த விஷயத்தை போட்ட விட்டு விடாதே, போ. எல்லாம் சரியா இருக்கு, போ. காயத்தை உண்டாக்கிட்டு மருந்தும் கொடுக்குறாங்க போல இருக்கு. என்னைய அது? அதான் எழுதியிருக்க. தெரியுது, இப்போ இதுல விஷம் கலக்கலைங்கிறேன். விஷம் தான், நான் இல்லைங்கிறேன். அட, நான் தானே கலந்தது? என்ன பண்டிகை கட்டுற? ஆயிரம் தினார். சரி, சரி, குடிச்சு சாவிடா, குடிச்சு சாவிடு, போடா. போ, எதுக்கும் எடுத்துக்க. ஆயிரம் தினார் இவள் நம் ஒற்றுமையை பிழைத்து விடுவார்.
உலகத்தையே அழிக்க ஒரு பெண் போதுமே. நிறுத்து, என்னை பற்றி வேண்டுமானால் சொல்லுங்கள். ஆனால் தியாகத்தில் உறைவிடமாக விளங்கும் தாய் குலத்தில் அழிக்கும் சக்தி என்று குறை கூற யாருக்கும் உரிமை இல்லை. சொத்திலே ஆட்டி குழந்தையை வளர்க்கும் பெண்ணே உலகத்தையும் ஆட்டி வளர்க்கிறாள் என்பதை நீங்கள் உணர வேண்டும். ஆவதும் பெண்ணாலே அழிவதும் பெண்ணாலே என்று தவறாகவா சொல்லியிருக்கிறார்கள்? சொன்னவர்கள் சரியாகத்தான் சொன்னார்கள். நீங்கள் புரிந்து கொண்டது தான் தவறு இருக்கிறது. நல்லவை ஆவதும் பெண்ணாலே, தீயவை அழிவதும் பெண்ணாலே. புரிகிறதா? வா சரீனா. ஐயா பெரியவரே, இவள் என்னுடைய வாழ்வில் இணைந்து என்னோடு நாட்டுக்கு சேவை செய்ய விரும்புகிறாள். உங்கள் அனுமதி தேவை. நமது நாட்டு சேவையில் பங்கு கொள்ள இவளுக்கு தகுதி இல்லை. யார் சொல்லு? வீட்டுக்கு தொண்டு செய்து வரும் ஒரு பெண்ணுக்கு நாட்டுக்கு சேவை செய்ய தகுதி இல்லையா அல்லது உரிமை இல்லையா? ஆணும் பெண்ணும் சேர்ந்தமைந்த சமுதாயத்தில் இப்படி ஆளுக்கு ஒரு நீதி வழங்குவது கொடுமையாகும். தோழர்களே, வாழ்வின் எல்லா துறைகளிலும் பெண்களுக்கும் சம உரிமை வழங்குவதுதானே நமது கொள்கை. அமைச்சரின் கொடிய ஆட்சிக்கு முடிவு கட்டும் வரை நம்மில் எவரும் எந்த விதமான இன்ப வாழ்க்கையும் ஏற்றுக்கொள்ளக் கூடாது என்று நீர்தானே சட்டம் கொண்டு வந்தீர். இது கூட முறையற்ற கேள்வி. எந்த ஒரு சமுதாய அமைப்பு தனிப்பட்ட ஒரு மனிதனுக்கு பாதுகாப்பு அளிக்க வேண்டும். உங்கள் கூட்டத்தின் கட்டுப்பாடு இவரது இன்றியமையாத உரிமையை பாதிப்பது நியாயமற்றதாகும். உங்களை விட அதிக உரிமை பெற்ற ஒரு பெண் என்ன? இத்தனை ஆண்டுகளாக இவருக்காக எவ்வளவோ சிரமப்பட்ட எங்களை விட நேற்று வந்த உனக்கு உரிமை அதிகமா? காலத்தை கொண்டு நட்பு இடை போடுவது கருத்துக்கு பொருந்தாது. இவரை நீங்கள் எப்போது வேண்டுமானாலும் பதவியில் இருந்தோ அல்லது உங்கள் கூட்டத்தில் இருந்தோ நீக்கிவிடலாம். ஆனால் நீலவானும் நிலவும் போல் என் நெஞ்சிலே அவர் நீங்காது குடியிருக்கின்றார் என்பதை நீங்கள் மறந்துவிடக் கூடாது. இந்த உறவை மட்டும் யாராலும் எப்போதுமே பிரிக்க முடியாது. அவர்கள் தான் தெரியாமல் பேசுகிறார்கள் என்றால் நீமா இப்படி? நமக்கெல்லாம் ஒண்ணு தெரியாது. அவரா பேசுறாரு, அவ அப்படி மயக்கி இருக்கிறார். இவள் அரண்மனை தேவக்காரியாகவும் இருக்கலாம். இவள் நம்மை பிரிக்கத்தான் இப்படி சூழ்ச்சி செய்கிறாள். இவள் ஒரு புள்ளி, உடனே இவளை விரட்ட வேண்டும். போக அணியே, போகிறாயா? போக வைக்கட்டுமா? இந்த வந்தகையை வெட்டித்தள்ள வேண்டும். உயிர் மீது ஆசைகளை எவரும் நெருங்காதீர்கள். நீமா இப்படி ஆத்திரப்படுங்க. அதை இந்த பண்பு தெரியாதவர்களும் சொல்லுங்கள். எங்களுக்கு பண்பு இல்லாமல் இருக்கட்டும், ஆனால் இவள் இங்க இருக்க கூடாது. வேண்டுமானால் எங்களை எல்லாம் கொன்றுவிட்டு பிறகு அவளை மணந்து கொள்ளுங்கள். என்ன இது? இத்தனை நாள் என்னுடன் பழகியமா என்னை பற்றி புரிந்து கொள்ளவில்லை. உங்களை வரைத்தான் நான் வாழ வேண்டும். எனக்கு கொள்கைதான் தெரியுது. அந்த கொள்கைக்காக என் உயிரின் தேவம் செய்ய நான் தயாராயிருக்கேன். உங்கள் விருப்பத்துக்கு மாறாக நான் நடக்கவே மாட்டேன். ஆனால் ஒரு பெண்ணின் மீது அநியாயமாக பழி சுமத்துவதைத்தான் நான் எதிர்த்தேனே தவிர வேறு ஒன்றுமே இல்லை. சரிதா? சரினா, சரினா, தியாக உள்ளம் படைத்த உனக்கு என் நிலைமை நன்கு புரிந்திருக்கும். எங்கள் கொள்கை நிறைவேறும் வரை நீ காத்திருந்தால் பிறகு நான் மணந்து கொள்ளலாம். பொண்ணே, இது விஷத்தன் குடிச்சா செத்து போயிடு. அப்படியா? தேடியது தானாகவே கிடைத்து விட்டது. நீ சொல்றது உங்களுக்கு எல்லாம் புரியாது. வாழ விரும்பாத என்னை போன்றவர்களுக்கு தான் அது விளங்கும். ஓஹோ, புரியுது புரியுது. நீ வாழ விரும்பாம இருக்கலாம், ஆனா எங்களுக்காக நீ வாழ்ந்துதான். என்ன? இப்படி வா, வீட்டு செல்லுங்கள். பொண்ணு, நீ எங்க இருக்கிற? சொல். எனக்கு எந்த இடமும் சொல்லவில்லை. பொய் சொல்லாதே. நீ ஆபுவனுடைய ஆள் என்பது எங்களுக்கு நல்லா தெரியும். அதை நானும் மறுக்கவில்லை. அப்படின்னா அவன் எங்க இருக்கிறான் சொல். தெரியும், ஆனால் சொல்ல முடியாது. சொல்ல முடியாதா? உன் உயிரை வாங்கி விடுவேன். முதலில் அதை செய்யும். தற்கொலைக்கு அவசியம் இருக்காது. ஓஹோ, உயிரின் மேல் ஆசை இல்லையா? அதுக்கு வேற வழியை கையாளுகிறேன். இழுத்து வாருங்கள். சொல்லாவிட்டால் சித்திரவதை செய்யுங்கள். இப்போது உள்ளே இழுத்துச் செல்லப்பட்ட அந்த பிள்ளை மீட்டு வந்திருக்கிறோம். உயிர் மீது ஆசை இருந்தா ஓடிப்போங்க. இந்த
யாருக்கு சொந்தமானது? என்ன நாங்கள் வந்த காரியத்தை முடிக்காமல் போக மாட்டோம். தலைவரே, சரிநாதே, இவ்வளவு நல்லவன் நாங்க நினைக்கிறேன். நாங்க செய்த கொடுமைகளை கூட மறந்து எதிரிக கிட்ட நம்மளை காட்டி கொடுக்க மறந்துட்டா. காட்டி கொடுக்கறதா? என்ன சொல்றீங்க? என்ன இது உடம்பெல்லாம் காயம்? என்ன நடந்தது? அந்த மோட ருஸ்து அரண்மனை வீரர்களோட ஜெரீனாவை இழுத்துக்கிட்டு போனான். ஜெரீனாவே இதை இழுத்துக்கிட்டு போனான். நாங்க காப்பாத்த எவ்வளவோ முயற்சித்தோம், எங்களால முடியல. மன்னிக்கிறோம், நாங்க மனப்பூர்வமா சொல்றோம், உங்கள மணக்க தகுதியானவர் ஜரீனா ஒருத்தி தான். தயவு செய்து நீங்க தான் எப்படியாவது போய் காப்பாத்தணும். இப்பொழுது பார்க்கலாம். இவனுக்கு ஏன் பேர் எப்படி தெரிஞ்சது? இவர் பெரிய மந்திரவாதிங்க. அவசியம் இல்ல, மட்டா மட்டாலும் கொண்டு வரும். இல்லாத சொல்லி உண்டு பண்ணுவான், இருக்கிறத தூயிடு போடுவான், புரியாத புரிய வைப்பான், புரிஞ்சதா அப்படியே கொஞ்சம். ஏய் கிழவா, அதோ அந்த பொண்ணு, அதோ அதான். ஆமா, எவ்வளவு அழகா இருக்க. சும்மா இருப்பா, அது மனதில் இருக்கிறத வெளியில கொண்டு வர முடியுமா? அந்த பொண்ணே வெளியே கொண்டு வந்துடுங்க. அது இல்லப்பா, இந்த ஆபு இருக்கிற இடத்த அந்த பொண்ணு சொல்ல மாட்டேங்கிறது. ஆபு இல்ல, ஆபு. அத சொல்ல வச்சுதான் நான் கேட்டேன். என்ன சிரிக்கிற? மந்திரம் வேலை செய்யுது. ஆபு சொல்ல மாட்டியா? இப்ப நீ ஆபு எங்க இருக்க சொல்ல மாட்டல? Oh!
ஒரே மூக்கு அடி நீ நிறுத்து விஷநீரையும் நல்ல தண்ணீராக மாற்றும் மருந்து என்னிடம் இருக்கிறது. அதை பிரயோகப்படுத்தி என் காரியத்தை பூர்த்தி செய்து கொள்கிறேன். அப்படியா? அது எனக்கு தெரியாது சர்க்கார். உனக்கு எதுதான் தெரியும்? இளவரசருக்கு சொல்லிருக்கா? அவனை அவ்வளவு சீக்கிரம் நம்புவதற்கு நான் என்ன ஏமாளியா? எந்த நிலை வந்தாலும் அந்த ரகசியத்தை வெளியிடாதவள் என் மகள் உரித்திதான். அதற்காகத்தான் அவளுக்கும் எனக்கு மட்டும் தெரியக்கூடிய ஒரு இடத்தில் பத்திரமாக வைத்திருக்கிறேன். அது எந்த இடத்தில் வைத்திருக்கிறீர்கள் சர்க்கார்? அதை யாருமே கண்டுபிடிக்க முடியாது. ஆனால் ஒன்றுதான் எனக்கு வருத்தமாக இருக்கு. என்ன சர்க்கார்? அதை என்னிடத்தில் சொல்லுங்களேன். விஷத்தை மாற்றும் மருந்தை வைத்திருக்கக்கூடிய நான் ஒன்றும் விளங்காத உன் மூளையை மாற்றும் மருந்தை நான் வைத்துக் கொள்ளவில்லை என்றுதான் வருந்த. இதற்கு மாற்றி உன் வேலை கவனி. சரி, சிரிச்சா போதும் சின்ன சிறு போதும் திண்டாட செய்தி சிரிச்சா. நீங்க ஆச்சரியமாக இருக்கிறதே. இதில் ஆச்சரியப்பட என்ன இருக்கிறது? உன்னை சந்தித்த பிறகு என் ஆசை பொருளை அரண்மனையில் விட்டு வைத்தது போல் வந்தேன். இன்றுதான் வாய்ப்பு கிடைத்தது அந்த பொருளை அடைவதற்கு. விசித்திரமாகத்தான் இருக்கிறது. எனக்கு ஏற்பட்டிருந்த அதே நிலை உங்களுக்கும் ஏற்பட்டது புதுமையாகத்தான் இருக்கிறது. உண்மை காதலின் அறிகுறியே அப்படித்தான். நான் கிடைத்திருக்கிறே பேர் பெற்றேன். என்ன இருந்தாலும் இவ்வளவு சீக்கிரம் எனது ஆவன் நிறைவேறும் என்று நான் நினைக்கவே இல்லை. நான் மட்டும் என்ன, அப்படியேதான் பட்ட இளவரசி நிற்க வைத்து பேசிக் கொண்டிருக்கிறேன். இதை சாப்பிடுங்க. எனக்கு வேண்டாம், இந்த பழக்கத்தை அடியோடு வெறுப்பு. வேறு உங்களுக்கு என்னதான் வேண்டும்? கேட்டால் கிடைக்குமா? இது என்ன கேள்வி? என்னை மணந்து கொள்ளப் போகிறவருக்கு நான் எதைத்தான் இல்லை என்று சொல்ல முடியும்? நான் உன்னை மணந்து கொள்வதா? ஏன், அதில் உங்களுக்கு ஏதாவது? அப்படி ஒன்றும் இல்லை. ஒரு அரசகுமாரியை மணந்து கொள்ள வேண்டும் என்றால்
ஒன்று நான் அரச பரம்பரை சேர்ந்தவனாக இருக்க வேண்டும், அல்லது பொதுமக்களின் ஆதரவை பெற்றிருக்க வேண்டும். என்ன என்ன, உங்களுக்குத்தான் பொதுமக்களின் ஆதரவு யாருக்கும் இல்லாத அளவு கிடைத்திருக்கிறதே. உண்மை, ஆனால் குடிநீர் நிலைகளிலே நஞ்சை கலந்து நான் தான் என்று பொதுமக்கள் நம்பியிருக்கிறார்கள். என்ன, என் தந்தை செய்த தவறுக்கு நீங்கள் தண்டனை அனுபவிப்பதா? இப்போது புரிகிறதா நம்முடைய நிலைமை? கவலைப்படாதீர்கள், அந்த நஞ்சை நீக்கும் மாற்று மருந்தை எப்படியும் நான் உங்களுக்கு கிடைக்கும்படி செய்கிறேன். அப்படியா, பாருங்கள் என்ன. இந்த மாற்று மருந்தை உபயோகித்து நஞ்சு கலந்த நீரை நன்னீராக்கி மக்களுடைய நல்லெண்ணத்தை பெற்று வாருங்கள். இளவரசி, பொதுமக்கள் இந்த உதவியை என்றுமே மறக்க மாட்டார்கள். இந்த உதவி பொதுமக்களுக்காக அல்ல, உங்களுக்காக. அப்படியே நில்லுங்கள். என்ன, ஏன் கட்டுகிறீர்கள்? அதாவது உங்கள் தந்தை நீங்கள் எனக்கு உதவி செய்ததை புரிந்து கொண்டால் உங்களுக்கு ஆபத்து அல்லவா? அதற்காக நான் உங்களை பலவந்தமாக கட்டி போட்டு விட்டேன் என்று நம்ப வேண்டும். உங்களுக்கு என் மீது எவ்வளவு அன்பு. சீக்கிரமே நம் திருமணத்திற்கு ஏற்பாடு செய்யுங்கள். இளவரசி, இனியும் நான் மறைக்க விரும்பவில்லை. என்ன இளவரசி, பொதுமக்களின் நலனுக்காக உங்களை காதலிப்பது போல் நடித்து ஏமாற்றிவிட்டேன், என்னை மன்னித்து விடுங்கள். என்னை ஏமாற்றி விட்டீர்களா துரோகி? யாரும் மறக்கலாம் என்ற முடிவிற்கு வந்திருக்கிறீர்கள். அந்த வகையில் நம் கூட்டத்தை காட்டிக் கொடுக்காமல் நமக்காக தன் உயிரையே தியாகம் செய்ய துணிந்த ஜரீனாவை நமது தலைவர் அபுவுக்கு நமது கூட்டத்தின் முறைப்படி மனம் செய்து வைக்க மருந்தி அவர்களை கேட்டுக்கொள்கிறேன்.
Thank you.
அவங்க போனா போட்டுங்க, இப்ப புதுசா வந்தாங்களே பொண்ணுங்க, அவங்க முகத்தை கூட நீங்க பார்க்கலையே. போதும் அடி போதும், என் மூளைய குழப்பாதே. அவர்கள் மறைவுக்கு காரணத்தை கண்டுபிடித்து எப்படியும் அந்த நாய்களை இங்கே கொண்டு வர வேண்டும். பேசாதே, குடிக்கும் தண்ணீரை விற்றாவது கிதானாவை நடப்பலாம் என்று பார்த்தால் அதற்கும் வழி இல்லை. காரணம் சொல்லுகிறான். காரணம் உன்னை பார்க்க எனக்கு இஷ்டமே இல்லை. இதற்கெல்லாம் காரணம் அந்த ஆபுதான் தக்கா. அவனை மாத்திரம் நான் பிடித்துக் கொடுத்தால் நீ கொண்டு விடுவாய். ஏன் அப்படித்தானே? இதெல்லாம் எதற்கு? அந்த திருடன் ஆபுவை பிடித்துக் கொடுப்பவர்களுக்கு பரிசு கொடுப்பதாக பறைசாற்றினால் பொதுமக்களே அதை நிறைவேற்றி விடுவார்களே. பொதுமக்களுக்கு ஆலா ஹசரத்ரே ஜங் நூரே பாப்தா அரேபியா சிங்கம் காசிம் ரஷ்மி அறிவிப்பதாவது, நாட்டு மக்களுக்கு பல தொல்லைகள் கொடுத்து வரும் அபு என்ற திருடனை உயிரோடோ அல்லது பிணமாகவோ கொண்டு வருபவருக்கு 10,000 தீனார்கள் பரிசு கொடுப்பதோடு அரண்மனையிலே சிறந்த ஓர் பதவியும் கிடைக்கும். அதற்கு மாறாக அவனுக்கோ அவனது ஆட்களுக்கோ யாராவது எந்த விதத்திலாவது உதவி செய்தால் அவனுக்கு மரண தண்டனை விதிக்கப்படும். இது அறிவிப்பு மட்டுமல்ல, ஆணையுமாகும். காதல் செய்யும் போது நரி மாதிரியே நடந்துக்குவாங்கன்னு சொல்லுவாங்க, அது உன் விஷயத்துல உண்மையா தான் இருக்கு. என்ன மாதிரி ஓனாய் எப்படி நடப்பாங்க? என்ன ஓனாய் நிட்டிய? என்ன எல்லாரும் சிங்கம் சொல்லுவாங்க. நானா பலி சண்டைக்கு போக மாட்டேன், அந்த சண்டையும் விட மாட்டேன். இப்ப கூட ஆபுவை பிடிச்சு கொடுக்கறவங்களுக்கு நல்ல பரிசு கொடுக்கப்படும்னு சொன்னாங்க. அங்க கூட தான் நான் ஒரு பழைய வேலை பண்ணிட்டு வந்துட்டேன். ஆபுவை பிடிச்சு போறாங்களா? அதெல்லாம் நான் இப்ப சொல்ல மாட்டேன். நீ அரண்மனைக்கு போய் நீயே தெரிஞ்சுக்க. அப்ப சரி, நான் போயிட்டு அப்புறம் வந்து உன்னை சந்திக்கிறேன். அம்மா அம்மா, என்னடி அது? ஒரு நல்ல செய்தி சொல்லு. அந்த திருட்டு பயல் அடியோடு தொலைந்தார். என்ன உண்மையாகவா? ஆமா, அவன் உயிரோடோ அல்லது பிணமாவோ கொண்டு வர்றவங்களுக்கு உங்கள் தந்தை பரிசு கொடுப்பதாக பரிசாற்றி இருக்கிறார். அப்பா, இவ்வளவுதான்? நான் என்னென்னவோ நினைத்து விட்டேன். இது என்ன நடக்கக்கூடியதா? ஏமா நடக்காது. எப்படி அடி முடியும்? அவர் என்ன சாதாரண பிறவியா? என்ன அவரா? ஆச்சரியப்படாது. அந்த மதிப்புக்குரிய மனிதனை நாம் தான் தவறாக நினைத்திருந்தோம். போக போகத்தான் அவருடைய பெருமையே. யாரை பத்தியம்மா இப்படி பேசுறீங்க? யாரை திருடன் என்று தூற்றினோமோ, யாரை குழப்பக்காரன் என்று குறை கூறினோமோ, அவரைத்தான் போட்டோம். வீரத்தின் வழிவந்த அந்த வடிவளர் இப்படி விபரீதமாக அலைவதைக் கண்டு உண்மையிலேயே நான் அனுதாபப்படுகிறேன். அவனை புகழ வேண்டாம். அவன் ஒரு வீரன் இல்லை, தீரன். எதையுமே சாதிக்கக்கூடிய தீரன். என் இதயத்திலும் புகுந்து விட்ட மாறன். எங்கே ஓடுகிறான்? ஓஹோ, எட்டெடுக்கு மாளிகை இல்லையே. இந்த இடத்தில் இவனுடன் எப்படி வாழ்வது என்று ஓடுகிறாயா? யார் சொன்னது?
எட்டடுக்கு மாளிகை, எழில் கொட்டும் மஞ்சள், என் ஆசை கனவு நேசக்கரங்களுக்கு ஈடாகுமா? குறும்புக்காரி, அடே உன் கைகளுக்கு பலம் கூட இருக்கிறது. ஏன் இருக்காது? காந்த கல்லோடு சேர்ந்து இருந்தது அதன் சக்தி இல்லாமலா போகும்? அப்படியா? சந்தேகம் என்ன? ஆமாம், நீங்கள் பெரிய வாழ்வீரர்கள். நானா சொன்னேன்? நாடு சொல்லுகிறது, நாலு வயது குழந்தையும் சொல்லுகிறது. நீ என்ன சொல்லுகிறாய்? நீங்கள் என்னை வாட்போரில் வெற்றி கண்டால் தானே நான் ஏதாவது சொல்ல முடியும். ஓஹோ, வரே வா. என்ன இது? கத்தி சண்டை போட. பரிகாசமா? என்ன தெரியாவிட்டால் சொல்லிக் கொடுப்பீர்களா? இதுதான் முறை. வாழை இப்படி பிடித்து கத்தியை பார்க்க சொன்னால் முகத்தை பார்த்துக் கொண்டிருக்கிறாய். என்ன? நான் உங்கள் முகத்தை பார்த்தது உங்களுக்கு எப்படி தெரிஞ்சது? நான் தான் முகத்தை பார்த்துக் கொண்டே இருந்தேன். ஏன் பார்த்தீர்கள்? சரிண்ணா. முன் வந்தாயே, உன்னை நினைந்து மனம் மயங்க செய்தாயே. ஊரை எல்லாம் கொள்ளை கொள்ளும் என்னையே, பார்வையாலே கொள்ளை கொண்டாய் கண்ணியே. எதற்கும் எச்சரிக்கையாக இருங்கள்.
இந்த நேரம். என்னங்க? இதை படித்து பார். அறிவிப்பு. என்னை பிடித்து தருவோருக்கு 10,000 தீனார்கள் பரிசளிப்பதாக பறைசாட்டியிருக்கும் பாதுஷாவே, இதோ இன்று நான் உனது மகளை தூக்கிச் செல்கிறேன். அவளை உயிருடன் அடைய விரும்பினால் கீழே குறிப்பிட்டிருக்கும் இடத்திற்கு குறிப்பிட்ட நேரத்தில் வந்து 20,000 தீனார்கள் ஈடு கொடுத்து மீட்டுக் கொள்ளவும். என்னை ஏமாற்ற முயன்றால் நீ ஏமாற்றப்படுவாய். ஞாபகம் இருக்கட்டும். என்ன துணிச்சல்! அண்டத்தை ஆட்டி வைக்கிறேன் நான், என்னோடு விளையாடுகிறான் அந்த அயோக்கியம். என்ன நடந்தது? மலையில் மோதி முடிவை தேடிக்கொள்கிறான் முட்டாள். ஜுபேடாவை தூக்கி கொண்டு சென்று விட்டான் அந்த திருட்ட பயம். அப்படியா? நகர் எல்லைக்கு மேற்கே இருக்கும் முசபர்கானாவில் நாளை பிரச்சந்திரன் தோன்றுவதற்குள் 20,000 தீனாக்கள் ஈடு கொடுத்து என் மகளை நான் மீட்க வேண்டுமா? ஆரம்பத்திலேயே அவனை அடக்கி வைக்காத காரணத்தால் தான் அவன் இப்படி ஆட்டம் போடுகிறான். அவனை இன்னும் விட்டு வைத்திருந்தால் என்னதான் செய்ய மாட்டான்? அவனுடைய போக்கை பார்த்தால் அரசாங்கத்தை கவிழ்த்து விடுவான் போல் இருக்கு. உத்தரவு கொடுங்கள் பாதுஷா, இளவரசை இப்பொழுதே மீட்டு வருகிறேன். இளவரசியை மட்டும் என்ன, அந்த ஈன பயலையும் அங்கேயே ஈட்டியா கொத்தி வருகிறேன். இது விளையாட்டில்லை, நம்முடைய மானமே இதில் தான் இருக்கிறது. என் மகளை எப்படியாவது அழைத்துக் கொண்டு வர வேண்டும். அதற்கெல்லாம் வழி இருக்கிறது. அவன் குறிப்பிட்டுள்ள இடத்தில் நமது வீரர்களை மறைத்து வைத்து அவனை அங்கேயே கைது செய்கிறேன். ஜாக்கிரதை, அவனை தந்திரமாகத்தான் கைது செய்ய வேண்டும். வேங்கைக்கு வேட்டையாடவா சொல்லி கொடுக்க வேண்டும். அதற்காக அல்ல, அவன் பெரிய வஞ்சகன். வஞ்சகனை வஞ்சித்தே பிடித்து வருகிறேன். அதிலும் சுபேடா விஷயத்தில் உங்களை விட எனக்குத்தான் அக்கறை அதிகம். கையும் வா. இளவரசி, என்ன இளவரசி? இளவரசி என்ன இப்படி கேக்குற? ஐயையே, அவ அங்க புழுவா துடிக்கிறா, அவளை விட்டுட்டு இப்படியா வர்றது? அவ நிலைமை ரொம்ப மோசமா இருக்கு, அவளையே போய் கவனிங்க. அப்படியா? என்ன செஞ்சா பாத்துட்டு நிக்கிறேன்? வேற என்ன பண்றதா? இதுக்கு நான் வேற வந்து உதவணுமா? உங்க சிகிச்சை தான் இப்ப அவளுக்கு தேவைப்படுது. கவனிங்க, கவனிங்க. ஏன் அர்த்தம் இல்லாம பேசுறேன்? அர்த்தம் இல்லாம நடக்கிறது நீங்களா நானா? என்ன கண்டா என்கிட்ட கொஞ்சிருது? நான் இல்லாத சமயத்துல எவ்வளவு நாளா நடக்குது இந்த பழக்கம்? தவறா நினைக்காது சரீனா. என்ன பிடித்து கொடுத்தா 10,000 தீனார்கள் பரிசு கொடுப்பதாக பரதாக்கானே அந்த பாதுஷா. அதற்காக அவனுடைய மகளையே கொண்டு வந்துட்டேன். 20,000 தீனார்கள் எனக்கு கொடுத்தா தான் இவளை திருப்பி அனுப்புவேன். ஓ, அப்படியா? அம்மா, 20,000 தீனார்கள் இந்த வேலையை செய்யுமா? சரினா, இன்னுமா உன்னால் நம்ப முடியவில்லை. இப்பதான் புரியுது உன் கோபத்துக்கு காரணம். இவளை நீயே கவனிச்சுக்க. நம்மகிட்டயா காமிக்கிற உன் வேலையே? போங்க, இழுத்துட்டு போங்க.
சிகரமே வருக. இத்தகைய சந்தர்ப்பத்தை நான் வெகு நாட்களாகவே எதிர்பார்த்துக் கொண்டிருந்தேன். யாருக்குமே அஞ்ச மாட்டேன், யாரையுமே மிஞ்ச விட மாட்டேன் என்றெல்லாம் பெருமை பேசி தெரிந்த வீரன் தானே நீ? ஆமா, நான் இல்லாத ஊரிலே ஊழையிட்டு வந்த நரி. ஏன் சிரிக்கிறாய்? பக்கத்திலே நான் இருக்கிறதே, சிரிக்காமல் என்ன செய்வது? மாடைய கட்டுச் சண்டையிலும் குத்துச் சண்டையிலும் நிகரற்று விளங்கும் என்னிடமா உன் வித்தையை காட்ட வந்தாய்? கையும் கால் இவனது அங்கங்கள் ஒவ்வொன்றையும் தனித்தனியாக கழட்டி எறிய போகிறேன். கூடாது சர்க்கா, இந்த புல்லனுக்கு புத்தி கற்பிக்க இவனை பாக்தாத் நகரத்து பொது இடம் ஒன்று நிறுத்தி இவன் அங்கங்களை அணு அணுவாக சிதைத்து இவன் மாமிசத்தை பருந்துகளுக்கு விருந்தாக அளிக்க வேண்டும். அதுவும் சரிதான். இவனை போன்ற போக்கரிகளுக்கும் அப்போதுதான் பயம் ஏற்படும். அது மட்டுமல்ல சர்க்கா, உங்கள் தகுதி பெருமை வீரம் எல்லாம் பொதுமக்களுக்கு அப்போதுதான் நன்றாக தெரியும். சாக போகும் நாயே, நீ சமாதியின் முன்னால் நிற்கிறாய், சொல் எங்கே இளவரசி? பாலைவனத்தில் பாலூட்டை தேடுகிறீர்கள் வீணாக. அவ்வளவு திமரா, உண்மை வெளிவராவிட்டால் சித்திரவதை ஆரம்பமாகும். நிபந்தனைக்கு மாறாக வீரர்களை மறைத்து வைத்து நீங்கள் என்னை வஞ்சித்து விட்டீர்கள். முட்டாள், யானையை குடி தோண்டித்தான் பிடிக்க வேண்டும். இது முறையல்ல, முள்ளை முள்ளால் தான் எடுக்க வேண்டும். தர்க்கார், இவனோடு பேச்சதற்கு சொல்லாவிட்டால் தலையை கிள்ளி விடுகிறேன். சொல்லாமல் என்ன, உங்கள் சூழ்ச்சியிலே சிக்கிக்கொண்ட பிறகு இனி என்னதான்? உங்களை தனியை விட்டு நான் வெளியே போக மாட்டேன். அப்படியானால் நான் சொல்லவும் மாட்டேன். சொல்லாவிட்டால் உன்னை கொன்று விடுவேன். கவலை இல்லை, ஆனால் ஆபத்தில் சிக்கியிருக்கும் இளவரசியைத்தான் நீங்கள் காண மாட்டீர்கள். அப்படியா, சொல் சீக்கிரம். கையும் நீ சற்று வெளியே நீ. சர்க்கா பரவாயில்லை, சுழலும் வாழ் இருக்க, சூற நீ இருக்க, சுற்றிலும் நமது வீரர்கள் இருக்க, இந்த சுண்டலி பயிரின் சூழ்ச்சியா பலிக்கும். போவெளியே. உத்தரவு சர்க்கா. விஷயிட்டி முனைபட்டால் மாண்டு விடுவாய். ஜாக்கிரதை. என்னால் இனி காத்திருக்க முடியாது, சீக்கிரம் சொல். என்ன அந்த ரகசியம்? அப்படி ஒன்றும் பிரமாதம் இல்லை. நமக்குள் என்ன ரகசியம் இருக்கிறது? எல்லாம் அந்த பணத்தை பற்றி தான். என்ன பணமா? ஆம் ஹைதர்பாய், பணம் இல்லாமல் எந்த காரியம் தான் நடக்கும்? விளையாடுகிறாயா என்ன? கத்தி சண்டையில வீரர், குத்து சண்டையில சுவர், உங்களிடமா விளையாடுவது? மடையா இறங்கு. ஏறியவன் இறங்கவும் மாட்டேன், பணம் வாங்காமல் உன்னை விடவும் மாட்டேன். அவ்வளவு துணிவா, உன்னை என்ன செய்கிறேன்? ஒரு சூழ்ச்சிக்காரன். யானையை துணி தோண்டித்தான் பிடிக்க வேண்டும். இது அநியாயம். முள்ளை முள்ளினால் தான் எடுக்க வேண்டும். அட துரோகி, முட்டாள், மூடுவாய். சத்தம் போட்டால் குத்தி விடுவார். இதில் நான் சொல்வது போல இவ்வளவு பெரிய காரியத்தை சாதிச்சிருக்காங்க, நீங்களும் இருக்கீங்களே, சோத்து பட்டாளுங்க, தடிப்பாயில்க. அவருக்கு உதவிக்கு நீங்க எல்லாம் போங்க, அந்த பயலை நான் அப்புறம் கவனிச்சுக்கிறேன். சர்க்கார், கைதியை நாங்களே கொடுக்குறோம். சர்க்கார் கோபத்தில் இருக்கிறார். இளவரசன் இருப்பிடம் இந்த தீட்டு பயலுக்கு மட்டும்தான் தெரியும். நாங்கள் ரகசியமாக போக வேண்டியிருப்பதால் இந்த கடிதத்தை அடுத்த அறையில் இருக்கும் தளபதியிடம் கொடுத்து சீக்கிரம் வசீரிடம் போய் விஷயத்தை சொல்லுங்க. இளவரசன் நானே. தானாகவே வந்து மாட்டிக்கொண்டான் சர்க்கார். உன்னை மெச்சுகிறேன். மற்றவர்கள் எங்கே? இளவரசரே திருடனை பிடித்து அவன் கை கால்களுக்கெல்லாம் விளங்கிட்டு இளவரசியோடு கம்பீரமாக வந்து கொண்டிருக்கிறார் சர்க்கார். இந்த மகிழ்ச்சியான செய்தியை உங்களுக்கு உடனே அறிவிக்க இந்த கடிதத்துடன் என்னை முன்னதாக அனுப்பி வைத்தார் சர்க்கார். யா சுபான். இந்த கடிதத்தை உங்களிடம் கொடுத்தது யார்? இளவரசர் தான் சர்க்கார். என்ன முட்டாளக்காரை? என்ன நடந்தது? முட்டாள்,
நிச்சயமாக இறந்து விட்டாய். என்ன நடந்தது? நம்முடைய இளவரசனை அந்த திருடன் கொண்டு போய்விட்டான். இந்த கோழைகளை நம்பி என் மானமே போய்விட்டது. கையில் சிக்கியவரை விட்டு விட்டு வீராப்பா பேசுகிறாய். உனக்கு வெட்கமாக இல்லை? நான் அப்பொழுதே சந்தேகப்பட்டேன் சர்க்கார். ஆனால் கையும் கான், இந்த நாயின் வாயில் இருப்பது அந்த திருடனது முகமூடிதானே? ஆமாம் ராணி, ஆமாம். நான் அதை கவனிக்கவே இல்லை. உனக்கு தெரிந்து ஆக வேண்டியது. அதிலே விஷயம் இருக்கிறது. முகமூடியை மோப்பம் பிடித்திருக்கும் இந்த நாயை கொண்டு அந்த திருடன் இருப்பிடத்தை கண்டுபிடித்து விடலாம். அதற்கு அப்புறம் மாஷா அல்லாஹ், குல் சார் நீ மகா புத்திசாலி. கைது செய்யப்பட்டிருப்பது திருடன் அல்ல, அவன் அன்பிற்கு பாத்திரமான ஓர் அடிமைப்பெண் தரீனா. ஆபு மட்டும் அங்கே இருந்திருந்தால் எங்களை நீங்கள் பார்த்தே இருக்க முடியாது. என்ன இது? ஆமாம் சர்க்கார், நாங்கள் குகையிலே போய் பார்த்த பொழுது அந்த திருடனை காணவில்லை. அதனால்தான் நீ ஒரு மனிதனாக உலாவிக் கொண்டிருக்கிறாய். உன்னை திட்டி திட்டி என்னுடைய நாக்கில் பாரிய காரணம். நான் என்ன செய்வது சர்க்கார்? தற்கொலை செய்து கொள். என்னையா கேட்கிறாய்? வழக்கமில்லை உனக்கு? கோபிக்க வேண்டாம், இப்பொழுதும் ஒன்றும் கெட்டுவிடவில்லை. அந்த திருடனது காதலி நம் வசம் இருக்கும் வரையில் அவன் எங்கேயும் ஓடிவிட மாட்டான். ஆட்டை கட்ட வேண்டிய இடத்தில் கட்டி வைத்தால் புலி தானே அங்கு வரும். உனக்கு விடுதலை அளிக்கிறேன், வாழ்வு கொடுக்கிறேன், அடிமை என்ற சொல்லையே அகற்றி அந்தஸ்தை தருகிறேன். ஆனால் ஒரே ஒரு நிபந்தனை, எனக்கு போட்டியாக இருப்பதிலிருந்து மாத்திரம் நீ விலகிக் கொள்ள வேண்டும். ஆச்சரியம், இத்தனை ஆற்றல் படைத்தவள் என்று சொல்லிக் கொள்ளும் உனக்கு நானா போட்டியாக இருக்கிறேன்? ஆம், நீ எனக்கு போட்டியாகத்தான் பிறந்திருக்கிறாய். என் வாழ்க்கையோடு மோதுகிறாய், என் இன்பத்தையே கெடுக்கிறாய். சுருக்கமாக சொன்னால் என் காதல் பாதையில் நீ ஒரு அபாய அறிவிப்பு. சற்று விளக்கமாக சொன்னால்? விளக்கம் என்ன? ஆபு என் காதலன், நீ அவனை மறந்துவிட வேண்டும். உன்னை நினைத்தால் எனக்கு சிரிப்பு தான் வருகிறது. சரினா, வேடிக்கை பேசாது. நீ அடிமை பெண், நான் இளவரசி. இருந்தாலும் உன்னை கெஞ்சி கேட்கிறேன், நீ எப்படியும் இந்த தியாகத்தை செய்துதான் ஆக வேண்டும். கண்களை கேள் கொடுத்து விடுகிறேன், உடைமைகளை கேள் ஒப்படைத்து விடுகிறேன். ஆனால் ஏன், இது மட்டும் கொடுக்க கூடாத பொருளா? முடியாத பொருள். உயிரை பிரிந்து உடல் இருக்கவே முடியாது. அப்புவை நீ காதலிக்கலாம், ஆனால் அவர் என் கணவர். நீ ஒரு பெண்ணாக இருந்தால் இதற்கு மேல் இதை பற்றி பேசவே கூடாது. இந்த எண்ணத்தை உன்னால் மாற்றிக்கொள்ளவே முடியாதா? முடியும். சூரியன் தன் திசையை மாற்றிக்கொண்டால், சிங்கம் தன் இதையை மாற்றிக்கொண்டால் இதுவும் முடியும். உனக்கு இவ்வளவு திமிர் இருக்கும் என்று நான் நினைக்கவே இல்லை. கணவனாம் கணவன், ஆனால் இனி அந்த கணவனை நீ பார்க்கவும் முடியாது, நிம்மதியாக வாழவும் முடியாது. திருக்கிடாதே சுபேதா, தெரிந்து விட்டது உன் திருட்டுத்தனம்.
நெடுநாட்களாகவே நீ மூடி மறைத்து வைத்திருந்த அந்தரங்கம் பழுக்கு முன்பே வெடித்து விட்டது. அந்தத்தை மீறிய உனது வெட்கம் கெட்ட செயல் உன் பெற்றோர்களுக்கு முன்பே வெளிப்பட்டு விட்டது. என்ன இது? ஒன்றுமில்லை அப்பாஜா, பாதாள சுரங்கத்தை பார்வையிட சென்றேன். அது தெரிகிறது. இரும்படிக்கும் இடத்தில் ஈக்கென்ன வேலை என்பதுதான் அந்த கேள்வியின் பொருள். வேற என்ன? உன்னை போல் வாய்வீரம் பேசும் வெத்து வெட்டி என்றா என்னையும் நினைக்கிறாய்? உன்னால் கைது செய்ய முடியாத அந்த திருடனை அவளை கொண்டாவது பிடித்து விடலாம் என்றுதான் தனிமையில் போய் பேசினேன். ஆஹா, அருமையான பொய். அப்பாவிகளை நம்ப வைக்கும் அற்புதமான கற்பனை. அவள் என்ன செய்தாள்? சொல்லக்கூட வாய் கூசுகிறது. ஓனான் தவளையோடு உறவாடுகிறது, புயல் கோட்டானோடு கொஞ்சுகிறது. அந்த கள்ளப்பயல் அபுவோடு கள்ளக்காதல் கொண்டிருக்கிறாள் உங்கள் மகள். ஆஹா, இவர் மகா யோகியர். என்னை பற்றி பேச வந்து விட்டான். அந்த அடிமை கழுதியிடம் நீ ஆசை வைத்திருப்பது எங்களுக்கு எல்லாம் தெரியாது என்றா நினைக்கிறாள்? அது என் சொந்த விஷயம். இது மட்டுமென்ன, பொது விஷயமா? எனக்குள்ள உரிமை எனக்கும் உண்டு. நான் இளவரசன் என்பதை மறந்து பேசுகிறான். நானும் இளவரசி என்பதை நீ தெரியாமல் தான் நடந்து கொள்கிறாய். இளவரசியா? கேவலம் பஷீரின் மகன், இந்நாட்டின் இளவரசி என்று கூறிக்கொள்வதா? ஒப்புக்கொள்ள முடியாது, சகிக்க முடியாது. இதை என்னால் கேட்டுக் கொண்டிருக்க முடியாது. போதும் மைந்தர், வீணாக குப்பையை கிளற வேண்டாம். நீங்கள் இருவரும் குற்றவாளிகள் தான். சொந்த மகளை அடக்கி வைக்க வழி இல்லை. குற்றமாம் குற்றம். என்னையா குறை கூறுகிறேன்? குற்றம் செய்தவர்கள் யாரா இருந்தாலும் சரிதான், தண்டிக்க வேண்டியது என் பொறுப்பு. அதற்கு வேறு ஆளை பாருங்கள். என்னை தண்டிக்க இங்கு யாருக்குமே அதிகாரம் கிடையாது. ஹைதர், உனது போக்கு சரியில்லை. ஏன் இல்லை? தோட்டக்காரனை கட்டுப்படுத்துவதா? சரியில்லை. ஹைதர், உன்னுடைய நிலைமை தெரியாமல் பேசுகிறாய். நீ இதுவரையிலும் அப்படித்தான் இருந்தேன். இப்போதுதான் எனக்கு விவரம் வந்தது. நான் இந்நாட்டு பாதுஷாவின் மகன், பட்டத்துக்குரியவன். என்னிடம் முட்டிக்கொள்ளும் எவையுமே நீ விட்டு வைக்கப் போவதில்லை. இதுதான் என் திட்டமும் எதிர்கால சட்டமும். பசிற்காக உழைப்பதில் ஒரு பலனும் இல்லை. இனி பட்டத்திற்கு வரப்போகும் உங்களுக்கு உழைத்தால்தான் எனக்கு பதவி உயர்வு கண்டிப்பாக கிடைக்கும். பதவிக்காக மட்டும் பாடுபட்டால் போதாது கையும், அதை உன் கடமையாகவும் செய்ய வேண்டும். என் உயிரை கொடுத்தாவது உங்கள் திட்டத்தை நிறைவேற்றுவேன் சர்க்கார். அருமையான சந்தர்ப்பம். அதிலே வந்துவிட்டது வசீரின் வாழ்வுக்கே ஒரு திருப்பம். ஹைதர், பேச்சை மாற்றிக்கொள்ளும். நான் இப்போது பழைய ஹைதர் அல்ல. விட்டு வைத்திருந்த பதவியை தட்டி பறிக்க வந்த புதிய பாதுஷா. பாதுஷா என்ன நெஞ்சு துணிச்சல்! வாழை எடுத்தா வாழ்வு தேடுகிறாய். அதிலும் நலிவன் தகத்தான். நமது சரித்திரமே அப்படித்தானே. கயோ, பாக்தாத் நகரிலே பறக்கும் காக்கைகள் மட்டும்தான் இருக்கும் என்று நினைத்தேன். அது முற்றிலும் தவறு. இவனைப் போல் நடமாடும் காக்கைகள் உண்டு என்பதை இப்பொழுதுதான் நான் உணர்கிறேன். உருமாதே கயோம். ஐதார், நீரிலே விளைந்த உப்பை அதே நீராலே கரைக்கப்படும் என்பதை நீ அறிந்து கொள். மூங்கிலே தோன்றும் நெருப்பு அந்த மூங்கிலேயே எரிக்கும் என்பதை நீர்தான் அறியவில்லை. புறப்படும். எங்கே? யாத்திரைக்கு. யாத்திரை, புரிந்து கொண்டேன் ஐதர், புரிந்து கொண்டேன். உன் எண்ணமும் என் முடிவையும் நான் அறிந்து கொண்டேன். ஆனால் கடைசி முறையாக என் மனைவியை நான் சந்திக்க வேண்டும். உமக்கு அந்த சிரமத்தை வைக்காமல் நீர் சேர வேண்டிய இடத்திற்கே உமது மனைவி அனுப்பிவிட்டேன். அங்கே சென்று சந்தித்துக் கொள்ளலாம். எடுத்து செல்லுங்க. அழாதே சுபேதா, உனது பெற்றோர்கள் திடீரென்று மெக்காவுக்கு போக நேருக்கதால் உன்னிடம் கூட சொல்லாமல் போய்விட்டார்கள். நீ வருந்தக்கூடாது என்பதற்காக உன் தந்தை உனக்கு அனுப்பியிருக்கும் செய்தியை படிக்கிறேன். எனது அருமை செல்வி சுபேதாவுக்கு நானும் உனது தாயும் எதிர்பாராத வகையில் உன்னை பிரிய நேர்ந்தது குறித்து கலங்க வேண்டாம். ஏனெனில் நல்ல ஒரு காரியத்திற்காக நாங்கள் புறப்படும் போது நீ தடையாய் இருக்கக்கூடாது என்றுதான் உன்னிடம் கூட சொல்லாமல் போகிறோம். மன்னர் ஹைதர் உன்னை நன்றாக கவனித்துக் கொள்வார். பார்த்தாயா சுபேதா, நீ ஒன்றுக்குமே அஞ்ச வேண்டாம். அவர்கள் சீக்கிரம் வராவிட்டால் அவர்கள் போன இடத்திற்கு உன்னையும் அனுப்பி வைக்கிறேன். சரிதானே? வருங்க.
சோரையிலே சிங்கார பண்பாடி சிறகடித்து பறந்து கொண்டிருக்க வேண்டிய வானம்பாடி இன்று சிறைக்குண்டிலே சோகத்தோடு வாடுகிறது. ஜரீனா, இப்போதும் ஒன்றும் கெட்டுவிடவில்லை. என் அன்பை ஆமோதிப்பதாக நீ ஒரு முறை தலை அசைத்தால் போதும், ஒரே ஒரு முறை. இந்த உலகத்தையே ஒரு உய்யார மாளிகையாக உன காட்டித் தருகிறேன். முடிய கேட்கிறாய், உனக்கு மூளை இல்லை? அடிமேல் அடி அடித்தால் அம்மையும் நகரும் என்ற முதுமொழியை தெரிந்துதான் வந்திருக்கிறேன். தானாக பழுக்காது தடிகொண்டு அடித்தாலும் கனியாது என்ற தத்துவமே உனக்கு தெரியவில்லை. வானமே இடிந்தாலும் வையகமே வெடித்தாலும் தன் கண்ணியத்தை காப்பாற்றிக் கொள்ள தெரியும் ஒரு கற்புடைய பெண்ணுக்கு. கொக்கரிக்காரே கோழி குஞ்சே, நீ சிக்கி இருப்பது என் சொந்த இடம். நான் நினைத்தால் உன்னை எதையுமே செய்ய முடியும். அதுதான் நடக்காது. வீரத்தின் எல்லையிலே வேங்கை போல் நடமாடும் என் வெற்றி வீரன் உள்ள வரையில் உனது திட்டங்கள் எதுவுமே பலிக்காது. என்ன, அந்த திருட்டு பயலை நீ இன்னுமா நினைத்துக் கொண்டிருக்கிறாய்? அவனை இனிமேல் நீ உயிரோடு பார்க்க முடியாது. ஏன் முடியாது? என்னை கைது செய்து விட்டோம் என்று இருமாப்பிளா இப்படி பேசுகிறாய்? அவர் மட்டும் அன்று இருந்திருந்தால் உங்கள் கூட்டத்தையே நசுக்கியிருப்பார். ஏன், இப்பொழுதும் என்ன கெட்டுவிட்டது? மதையானை போன்ற என் மணாளனது உடலிலே ஒரு சொட்டு ரத்தம் உள்ள வரையில் என்னை அவர் மீட்காமல் இருக்க மாட்டார். உங்களையும் பழி வாங்காமல் விடவே மாட்டார். பைத்தியக்காரி, உயிருக்கு பயந்து ஒளிந்து கொண்டு தெரியும் ஒருவனையா இன்னும் நீ நம்பிக்கொண்டிருக்கிறாய்? அவன் ஆபத்தில்லாமலோ பகிரங்கமாகவோ நடமாட முடியாத ஒரு கொள்ளைக்காரன். யார் கொள்ளைக்காரன்? மன்னன் என்ற பெயரிலே மக்களின் ரத்தத்தை உறிஞ்சிடும் நீங்களா அல்ல தவறா? இனியும் அவகாசம் தருகிறேன், நன்றாக யோசித்து சொல். எனக்கு பிரமாதமான யோஜனை சொல்லியிருக்கேன். ஒண்ணுமில்ல, இந்த அரண்மனையில எனக்கு தெரிஞ்சவ ஒருத்தி இருக்கான். அவன் கிட்ட போய் மெதுவா இவங்களை எங்க கைதியா வச்சிருக்காங்கன்னு தெரிஞ்சுட்டு வந்து அப்புறம் நம்ம விடுவிச்சிருவோமே. சீனத்து ராஜ பிரதிநிதியே வருக. எதிர்பாராமல் வந்துவிட்ட உமக்கு எதிர்பார்க்க வேண்டிய வரவேற்பை உடனே அளிக்க முடியாவிட்டாலும் எமது உளம் கனிந்த அன்பு உமக்கு எப்போதுமே உண்டு. உமது வருகையால் நம்மிரு தேசங்களும் பலனடையும் என உம்மை வாழ்த்தி வரவேற்கிறேன். பாருங்கள்,
பிரதிநிதி அவர்களே, நீங்கள் வந்த விஷயத்தை பற்றி நாளை பேசிக் கொள்ளலாம். இன்று சென்று ஓய்வு எடுத்துக் கொள்ளுங்கள். கவனிச்சுட்டேன். இப்ப எதுக்காக அந்த மாதிரி வந்திருக்கிறேன்? விஷயம் இல்லாமையா வருவேன் அப்படியே? ஆமா, இங்க எல்லாமே மாறி போயிருக்கு தெரியுமா? அதனால ஜாக்கிரதையா நடந்துக்க. என்ன விஷயம்? தேடிக்கொண்டிருந்த சஞ்சீவி காலில் தடுக்கியது போல் நான் தேடிக்கொண்டிருந்த நீங்கள் தானாகவே என்னிடம் வந்து சேர்ந்து. பயப்பட வேண்டாம், இதுவும் உங்கள் நன்மைக்கு. எதை பற்றியும் நான் கவலைப்படுவதே கிடையாது. நல்ல குணம், உயர்ந்த பண்பு, என்னை உமக்கு அடிமையாக்கியதும் இந்த பண்பு தான். முதலில் உங்களை காப்பாற்றிக் கொள்ளுங்கள், பிறகு. அப்படியே கிளப்பிட வேண்டியதான். என்ன தனியா மாறி இருக்க? என்னங்க என்ன, கொஞ்சம் பாருங்களேன். நெருப்பிலே நடக்க வேண்டுமா நடக்கிறேன், நீரிலே மூழ்க வேண்டுமா மூழ்கிறேன், ஏ விண்ணில் பறக்க வேண்டுமானால் கூட பறந்து விடுகிறேன், குகையிலே வாழ்கிறேன், குடிசையிலே வருகிறேன். ஆனால் நீங்கள் என் கூட இருந்தால் அதுவே போதும். சரிதான், உனக்கு சரியான பைத்தியம் தான். ஆம், அந்த பைத்தியத்திற்கும் நீங்கள் தான் சரியான வைத்தியம். இளவரசி, இன்னொரு சிக்க நெஞ்சில் இடம் கொடுத்து விட்டேன் என்பதை நீங்கள் உணர வேண்டும். அபு, நானும் உங்களிடத்தில் என் உள்ளத்தை பறிகொடுத்து விட்டேன் என்பதை நீங்களும் உணர வேண்டும். உணர்ந்துதான் பேசுகிறேன், என்னால் உங்களை காதலிக்கவே முடியாது. அறியா வயசு,
அடியா வயசு அதுவும் புதுசு அதனால் தயங்குது என் மனசு ஆனால் அதையும் அந்தர் பல்கி அடிக்கவும் தெரியது உன் சொகுசு அடிக்கவும் தெரியது உன் சொகுசு அடிக்கவும் தெரியது உன் சொகுசு வரவேற்பு கொடுக்காத நான் பாந்தியின் பொருட்டுத்தான் உமது வசிமாரிகளை எல்லாம் தாங்கி நிற்கிறேன். ஆனால் மயிலிடம் போய் இறகுக்கு கெஞ்சுவது மடத்தனம் என்பது எனக்கு இப்பொழுதுதான் புரிகிறது. மிகவும் நல்லது. இனிமேலாவது புத்திசாலி சிரமமாக நடந்தது. அந்த பழம் புளிக்கும் என்று வந்த வழியே திரும்பி போகும் நரியாகத்தான் நானும் மாறுவேன் என்று நீர் நினைத்து விட்டேன். நண்பரே, கிட்டாராயின் வெட்டன மர என்னும் மட்டிப்போக்கை கட்டித் தழுவ நான் ஒன்று முட்டாளல்ல. எட்டாத கனியாயின் மரத்தை வெட்டியாவது அடைவதே என்னுடன் ஒட்டி பிறந்த குணமாகும். நீ ஒரு கட்டவள் என்பது இதிலிருந்தே தெரியவில்லையா? இல்லை, வளைந்து கொடுக்காத இரும்பை தீயிலிட்டுத்தான் வளைக்க வேண்டும். கல்தூண் வளைந்து கொடுக்காது. வளையாவிட்டால் உடைக்கவாவது செய்வேன். உடைந்தால் ஒன்றுக்குமே உதவாது. கவலை இல்லை, எனக்கு உதவாத பொருள் எப்படி போனால்தான் இல்லை? மாறுவேஷத்தில் வந்து மாட்டிக்கொண்ட மகாமேதையே, இப்பொழுது நீர் என் கைப்பொம்மை. இந்த சமயத்தில் நான் உம்மை காட்டிக் கொடுத்தால் காட்டு விலங்குகளுக்கு வேட்டை பொருளாவே. இதை உமது நன்மைக்காக சொல்கிறேன். ஆயினும் காதலித்து விட்டேன் என்ற குற்றத்திற்காக மீண்டும் அவகாசம் தருகிறேன். நான் திரும்பி வருவதற்குள் உமது முடிவை பற்றி நீரே முடிவு செய்து கொள்ளும். ஞாபகம் இருக்கட்டும். ஆ!
நீயா? ஆம், நானேதான். என்னை ஏமாற்ற உன்னால் முடியாது. கடைசி முறையாக கேட்கிறேன். என்னை மணந்து கொள்கிறாயா? இல்லை மரணத்தை விரும்புகிறாயா? உன்னை போன்ற ஒருத்தியை மணந்து கொள்வதை விட மரணம் எவ்வளவோ மேலானது. நான் படியின் எல்லைக்கே வந்து விட்டேன். எனக்கு பயன்படாவிட்டால் உன்னை ஒழித்தே தீருவேன். நீ அழிந்து விடாதே பைத்தியக்காரி. நில். நன்றி கெட்ட மனித மிருகங்கள் கூட சில சமயம் பச்சவந்திகளாக மாறிவிடுகின்றன. பெரிய உண்மையை கண்டுபிடிச்சிட்டாரு. சரியான பைத்தியம். பைத்தியமா? நானா? நாட்டின் பாதுஷாவிற்கா இந்த பட்டம்? என் வாழ்வையை பாழாக்கிவிட்ட பாதகா, என்னையும் சிறையில் அடைத்து பொதுமக்களின் கண்களையே மூடிவிட்ட நீ நீதியின் கண்களை மறைத்து விட்டாய் என்று நினைத்துக் கொண்டிருக்கிறாயே. நீதான் பைத்தியம், நீதான் புத்தி கெட்டவன், நீதான் ஏமாளி. ஐயா, பெரியவரே, என்ன வேண்டும்? ஆமா, நீங்க தான் இந்த நாட்டு பாதுஷாவா? ஆமா. ஆசை மனைவியையும் அருமை குழந்தையையும் பறிகொடுத்து விட்டு வஜீரின் கைதியாக சிறையிலே வாடும் பாதுஷா, புரிகிறதா? ஓ, நில்லுங்கள் அரசே, என்னை நம்புங்கள். நானும் இந்த அமைச்சருக்கு விரோதிதான். நான் எப்படியாவது உங்களை விடுதலை செய்து விடுகிறேன். எத்தனையோ ஆண்டுகளுக்கு பிறகு இப்படி ஒரு குரலை நான் இப்பொழுதுதான் கேட்கிறேன். இழந்துவிட்ட எதையும் நான் திரும்பவும் அடைவது போல் என் இதயமே உண்முகிறது. எனது விடுதலை முக்கியமல்ல, முதலில் இந்த நாடு விடுதலை அடைய வேண்டும். அதையும் என்னால் செய்ய முடியும். எனக்கு நண்பர்கள் நிறைய இருக்கிறார்கள் உதவி செய்வதற்கு. அது உன்னால் முடியாது. ஏ, அந்த விஞ்ஞானி அப்துல்லா ஒருவனால் தான் முடியும். விஞ்ஞானி அப்துல்லாவா? யார் அந்த அப்துல்லா? அவன் எனக்கு ஆப்த நண்பன். அவனுக்குத்தான் இங்கு உள்ள ரகசியங்கள் யாவும் தெரியும். அவர் எங்கே இருக்கிறார்? கடைசி முறையாக கேட்கிறேன், கருப்பு தவற மாட்டேன், கண்ணியத்தை கைவிட மாட்டேன் என்றெல்லாம் கூச்சலிடும் கருத்தற்றவளே, அதோ வா. ஐயோ, ஜரினா, ஜரினா, நில். ஜரினா, உன் உள்ளத்தை கவர்ந்த காதலன் உன் கண்ணதரிலேயே உயிர் கூச்சலாடுவதிலே கண்டுவிட்டார். உனக்காக வாழ்ந்த அந்த காதலன் வேண்டுமா? அல்லது ஒன்றுக்குமே உதவாத உன் கருப்பு தான் வேண்டுமா? சோகத்தை விரும்புகிறாயா அல்லது சோகத்தை தான் வரவேற்கிறாயா? சொல்.
இந்த உலகமே உன் காலடியில் உள்ளது. இல்லாவிட்டால் அந்த அயோக்கியனை தலைநாடு உள்ளது. ஐயோ அடிக்காதே அடிக்காதே. நான் என்ன தீமை செய்தேன்? ஒன்று மரியாதை என்னையானி இப்படி கொடுமைப்படுத்த வேண்டும்? உனக்கு மனித உள்ளமே கிடையாதா? பைத்தியக்காரி, மனித உள்ளம் இருப்பதனால் தானே உன்னை என்னால் மறக்கவே முடியவில்லை. ஆகட்டும். ஐயோ அடிக்காதே அடிக்காதே, சம்மதித்து விடு ஜரினா, சம்மதித்து விடு. என்ன அபுவா இப்படி பேசுவது? பெண்ணிலத்தின் உரிமைக்காக போராடி அவர்களின் மேன்மைக்காகவே உயிர் வாழ்ந்த என் அபுவா தன் மனைவியிடம் இந்த வார்த்தை கூறுவது? ஐயோ, இதை என்னால் நம்ப முடியவில்லை. நம்பினால் மானத்தை இழக்கவும், நம்பாவிட்டால் உயிரை இழக்கவும் நேர்ந்து விட்டது. நடக்கட்டும். இந்த கோரக்காட்சி இனியும் என்னால் சகித்துக் கொள்ள முடியாது. கணவனே சகலமும் என இருந்து வரும் பெண்ணினத்திலே பிறந்த நான், கணவனுக்காக எதையும் செய்ய தயாராயிருக்கும் தாய் குலத்திலே தோன்றிய நான் அந்த இனத்தின் பெருமையை பாழ்படுத்த விரும்பவில்லை. பதியின் சுகத்துக்காகவே வாழ்ந்து வந்த உத்தம பெண்மணிகளே, கொண்டவனது வாழ்வுக்காக உயிரையும் தியாகம் செய்த உலக தாய்மார்களே, உங்களிடமெல்லாம் நான் மன்னிப்பு கேட்டுக்கொள்கிறேன். என் கரங்களை பற்றியவரின் உயிருக்காக, அவரது வாழ்வுக்காக என் மானத்தை நான் எடுக்க மாட்டேன். மரணத்தை மறப்பது போல் அவமானத்தை அவ்வளவு எளிதில் மறந்து விடாது உலகம். மோசக்காரி, உலகத்துக்காக உன் அன்பு காதலனையா பலி கொடுக்க போகிறாய்? அன்பில் மட்டுமா சிறந்தவர் என் ஆவும், அருவிக்கே சுடராக விளங்கும் ஆணழகன், ஒழுக்கமே உயர் குலம் என்னும் ஒப்பற்ற உண்மையை பின்பற்றி வரும் கொள்கை வீரர், அடிமையாக பிறந்த எனக்கு வாழ்வளித்த வண்ணம், தன் உயிருக்காக என் மானத்தை ஒரு நாளும் விலை கூறவே மாட்டார். அப்படி நினைப்பாரேயானால் அந்த நேரத்தில் அவர் சுய நிலைவை இழந்துதான் இருக்க வேண்டும். அந்த நிலையில் அவரது ஆணைக்கு நான் கட்டுப்பட வேண்டிய அவசியமும் இல்லை. Thank you.
அபு, அபு, நான் எங்கே? நான் எங்கே இருக்கேன்? பயப்படாதே அம்மா. அவர் யார்? யார்? என் கணவர். என்னோடு வந்தது. என்ன? அவர் உங்க கணவரா? மன்னிக்க வேண்டும். நீங்க என்ன இளவரசியம்மா? இளவரசியா? இல்லை, நான் சாதாரண அடிமைப்பேன். அடிமைப்பேன்? உங்க நிலைக்கு நான் மிகவும் வருத்தப்படுறேன். என்ன? அவருக்கு என்ன நடந்தது? ஒன்றுமில்லை. சொல்லுங்கள் ஐயா, நீங்கள் சொல்வதை பார்த்தால் எனக்கு பயமா இருக்கு. நான் அவரை பார்க்க வேண்டும். அது இப்போது முடியாது. இப்பொழுது முடியாதா? இப்போது நீ எப்பொழுதும் எங்குமே பார்க்க முடியாது. எனக்கு உயிராக இருந்தீர்கள். அந்த உயிரை இழந்த பிறகு நான் எங்கே போவேன்? எப்படி வாழவே? வருத்தப்படாதே, நீ நினைப்பது போல் ஒன்றும் நடந்து விடவில்லை. அவர் உயிரோடு தான் இருக்கிறார். அப்படியா ஐயா? இந்த ஒரு பதிலாய் எனக்கு பாதி உயிரை கொடுத்து விட்டீர்கள். இனி அவரை காணவே முழு உயிரையும் தாருங்கள் ஐயா, நான் பிழைத்துக் கொள்கிறேன். நடக்காது. இப்பொழுது நீ பார்க்கக்கூடிய நிலையில் அவர் இல்லை. அப்படி என்றால் பரவாயில்லை ஐயா. காயங்களால் அவர் கோரமாக காட்சி அளித்தால், அங்கமிழந்து அருவருப்பாக அவர் தோன்றினாலும் பரவாயில்லை. எனக்கு வேண்டுவது அழகல், என் அன்பு கணவரின் ஆகி திருமுகம் ஒன்றே போதும். நான் சொல்வதை நீ சரியாக புரிந்து கொள்ள. நீ உன் கணவன் என்று கருதுபவர் என் நாட்டு பாதுஷாவின் மகன், பட்டத்திற்குரியவர். அந்த வகையில் நீ ஒரு அடிமை. அவருக்கு மனைவியாவது கொஞ்சம் கூட பொருந்தார். இதை நாட்டு மக்களும் ஏற்றுக்கொள்ளவே மாட்டார்கள். என்ன அநியாயம்? முறைப்படி மணந்து கொண்ட எனது உரிமைக்கு அமர்த்து தெரிகிறீர்கள். ஆமாம், அந்த முறைதான் முறையற்றது என்று மீண்டும் சொல்லுகிறேன். அது எப்படி உம்மால் கூற முடியும்? இதுவரையில் அவரோடு இணை பிரியாது வாழ்ந்து வந்து என்னை எப்படி உங்களால் பிரிக்க முடியும்? இது நீதிக்கே பொறும்பாலும். இல்லை, மண்ணில் கடந்த மாணிக்கத்தின் மீது ஒட்டிக்கொண்ட தூசியை துடைப்பது குற்றமாகாது. இருக்கலாம், வாதத்தில் வேண்டுமானால் நீங்கள் என்னை வெற்றி கண்டுவிடலாம். ஆனால் சட்டத்திற்கெல்லாம் எட்டாதபடி இனம் புரியாத ஒரு பாசத்தால் எங்கள் இருவர் நெஞ்சமும் கட்டப்பட்டிருப்பதை மட்டும் யாராலுமே பிரிக்க முடியாது.
பாதுஷ இவர்தான் உங்கள் குமாரர் இதோ பாருங்க சரினா வாங்க முடிசூட்டு விழாவுக்கு நேரமாகிறது என்பது உனக்கு தெரியாது உனது பகற்கனவை மறந்துவிட்டு அலங்காரத்தை கவனி அவ காத்துக் கொண்டிருப்பான் எட்டாவது பழத்துக்கு கொட்டாவி விடும் புத்தி கெட்டவள் இளவரசி பெற்றெடுத்த பொன்னாடு போச்சு புற்ற உங்கள் துணைவரோடு மகுடும் ஏற்று நீடொழி வாழும் அதே நேரத்தில் என்ன வேண்டும் என்ன வேண்டும் ஏதாவது பொருள் வேண்டுமா அன்று மட்டும் நீ சம்மதித்திருந்தால் உனது அந்தஸ்தையே உயர்த்தி இருப்பேன் இனி எப்பொழுதும் நீ எனக்கு அடி இருவருக்கும் அடிமையாக இருப்பதை நானும் வேண்டுகிறேன் அதனால் தான் எனது ஆசையை வெளியிடுகிறேன் அபு ஒரு கொள்கை வீரர் குழந்தை உள்ளம் படைத்தவர் மக்களுக்கு பணி செய்ய வேண்டும் என்ற அவரது லட்சியம் நிறைவேற முதலில் அவர் நிம்மதியாக இருக்க வேண்டும் அவரது மனம் நோகாமல் நடந்து கொள்ளுங்க ஆடு நனைகிறதே என்று ஓனாய் அழுததாம் வாவா அன்பிற்குரிய பொதுமக்களே பரம்பரை உரிமையால் வரும் தீமைகளை நீங்கள் நன்கு உணர்ந்திருக்கிறீர்கள் இப்பொழுது மக்கள் பிரதிநிதியாக வந்திருக்கும் எனது மைந்தன் அபுவை உங்கள் விருப்பப்படி மக்கள் தலைவனாக்குகிறேன் இனி எதிர்காலத்தில் மக்களால் தேர்ந்தெடுக்கப்படும் ஒருவன்தான் இந்நாட்டின் தலைவன் நன்றி பெரியவர்களே நன்றி என்னை மக்களாட்சியின் தலைவனாக ஆக்கிவிட்டீர்கள் ஆனால் மக்களாட்சிக்காக போராடியவர்கள் வெளியே நிறுத்தப்பட்டிருக்கிறார்கள் அவர்கள் இங்கே இருக்க வேண்டியவர்கள் உடனே உள்ளே அவர் அனுமதியுங்கள் அபு 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 தபரே பெற்றவங்களை பட்டினி போட்டுட்டு மற்றவங்களுக்காக சத்திரம் கட்டுறாங்களே அவங்க மாதிரி இல்லாம எங்களால பதிவுக்கு வந்த நீ என்ன மறக்காம இருக்கீ நீ நல்லா இருக்கணும் வீடு ஊடி வாழணும் அபு நமது வழக்கப்படி இளவரசி உனது வாழ்க்கை துணைவியாக என் வாழ்க்கை துணைவியை நான் தேர்ந்தெடுத்துக் கொள்ள வந்திருக்கிறேன் மக்கள் தலைவனாக தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கும் நான் மக்களிலே உறுதியாக ஜெரீனாவை என் வாழ்க்கை துணைவியாக நான் தேர்ந்தெடுத்துக் கொள்கிறேன்